Om Shanti. Om Shanti. Om Shanti. Param Poojya Parampita Shiva Paramatmavin இனிமையான குழந்தைகளே, என் இனிய ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான அமைதி நிறைந்த மாலை வேளையில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இன்றைய மிக சிறப்பான நாள், மிக உயர்ந்த நாள், நம் வாழ்க்கையில் ஒளியேற்றும் நாள். இந்த நாளை நாம் மகா சிவராத்திரி 86வது சிவ ஜெயந்தி விழாவாக நாம் இப்பொழுது கொண்டாடி வருகின்றோம். நாம் அனைவருக்கும் மிக பிரியமானவர் ஈஸ்வரன், பிரபு, பகவான், அல்லாஹ், நூர், காட் இஸ் லைட், இப்படி பல விருப்பங்கள், பல நாமங்கள், பல பெயர்களை கொண்டு நாம் அனைவரும் இறைவன்பால் அன்பு செலுத்துகின்றோம். தினம் தினமும் இறைவனை நாம் நினைக்காத நாளே இல்லை. காலை எழுந்தவுடன் நற்சிந்தனையுடன் நாம் நம்முடைய கைகளை பார்த்து இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். இறைவனை நாம் வணங்குகின்றோம். ஏன் நாம் அவரை நினைவு செய்கின்றோம்? இறைவன் நமக்கு மிக பிரியமானவர், அன்பானவர். நமக்கு பிரியமானவங்களை நம்ம மறப்போமா? மறக்க முடியாதே. இறைவனை நம்ம ஒவ்வொருத்தங்களும் அன்பு செலுத்துகின்றோம் என்றால் அவர் யார் நமக்கு? உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க, எத்தனையோ சுகபோகங்கள் இருக்குது, எத்தனையோ வைபவங்கள் இருக்குது, எத்தனையோ சக்திகள் இருக்குது. இருந்தாலும் நம் மனம் நாடுவது யாரை? சத்திய இறைவன் ஒருவரை. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று புகழ் பாடப்படும் இறைவன் ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபமானவர். இன்றைய நாள் நாம் அனைவரும் தீபம் ஏற்றுவதற்காக வருகை புரிந்துள்ளோம். பாருங்க, ஒரு பெரிய இருள் நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒளி இருந்தால் அந்த இடத்துக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் ஏற்படுது, எவ்வளோ ஒரு தெளிவு ஏற்படுது. ஏனென்றால் இறைவன் என்பவர் ஜோதி, ஒளி. நம் ஆலயங்கள் செல்கின்றோம், அங்கே யாரை வணங்குகின்றோம், எப்பொழுது வணங்குகின்றோம்? தீப ஜோதி ஆராதனை காட்டக்கூடிய நேரம். இறைவனை மனதார நேசிக்கின்றோம். இறைவனின் மகிமையை, புகழை மனதால் பாடுகின்றோம். அப்படிப்பட்ட புகழுக்கும் பூஜைக்கும் உரிய இறைவன் யாரு? பாருங்க, சம்பந்தம் இல்லாத ஒருவரை நாம் நினைப்போமா? இல்லையே. எத்தனையோ பேர் போகிறாங்க வராங்க, நாம் நினைப்போமா? இல்லையே. யாரை நினைக்கிறோம்? ஸோ இறைவன் யாரு நமக்கு? நம்ம ஒவ்வொருவருமே குழந்தை பருவத்திலிருந்தே பாடி வருகின்றோம். தாயும் நீங்களே, தந்தையும் நீங்களே, என்னுடைய ஆசானும் நீங்களே, சர்வமும் நீங்களே, சர்வஸ்வமும் நீங்களே, எனக்கு எல்லாமே நீங்கள்தான் அப்படின்னு இறைவன் முன்னாடி நம்ம தஞ்சம் அடைகின்றோம். இறைவனுக்கு நாம் முழுமையாக தன்னை அர்ப்பணம் செய்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த இறைவன் மகாஜோதி, பரம் ஜோதி என்ற இறைவனை நாம் நினைவு செய்கின்றோம். ஆகவேதான் 86வது சிவ ஜெயந்தி மகா சிவராத்திரி விழாவை நாம் கொண்டாடி வருகின்றோம். சிவ ஜெயந்தி என்று எழுதப்பட்டுள்ளதே, அதிலும் 86வது என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அதோட அர்த்தம் என்ன? ஒரு குழந்தை பிறந்தா ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், 10, இப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம்.
ஆனால் இறைவனுக்கு 86 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 86 ஆண்டு காலங்களாக இறைவன் இந்த கலியுகத்தினுடைய இறுதி நேரமாகிய இத்தருணத்தில் மனித ஆத்மாக்கள் ஆகிய அவரின் குழந்தைகள் நாம் நமக்காகவே அவதரித்துள்ளார். இறைவன் ஜோதி எப்பொழுது இந்த கார் இருளில் அவதரித்தாரோ அந்த நாளைதான் நாம் மகா சிவராத்திரி என்று அழைக்கின்றோம். பாருங்க, மகா சிவராத்திரி அன்று நாம் எங்கே இருக்கின்றோம்? ஆலயங்களில். என்ன செய்கின்றோம்? அங்கே சென்று இறைவனை மனமிட்டு அன்புடன் நேசிக்கின்றோம், மந்திரங்களை சொல்கின்றோம், புகழ் பாடுகின்றோம், இறை நினைவில் இறை சிந்தனையில் நாம் அந்த நேரத்தை போக்குகின்றோம். அந்த ஒரு நாள் மட்டும்தான் கண் விழிக்க வேண்டுமா? கேள்வி வருது எல்லாருக்கும். பகல் முடிந்த இரவு வரக்கூடிய அந்த இருளா இறைவன் வரக்கூடிய இருள்? எந்த இருளில் வரார்? இந்த உலகம் என்பது பகலாக இருந்தாலும் அறியாமை, அசாந்தி, பலவிதமான துக்கங்கள், பலவிதமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டென்ஷன், சந்தேகம், பொறாமை, வெறுப்பு, கோபம், பேராசை, பற்று, காமம், இப்படி பலவிதமான அறியாமை என்ற இருள் சூழலில் இந்த உலகம் தத்தளிக்கும் நேரத்தில் எல்லாமல்ல இறைவன் கருணை கடலானவர், அன்பிற்கினியவர், நாம் அனைவரின் அன்பு தந்தை அப்பா சிவ பரமாத்மா இந்த பூமியில் அவதாரம் செய்த நாள்தான் சிவராத்திரி. இப்போ நாம் எந்த கண்ணை விழிக்க வேண்டும்? இந்த ரெண்டு ஊன கண்கள் அல்ல. இறைவன் சொல்லக்கூடியது என்னவென்றால், உங்களுடைய மூன்றாம் கண்ணாகிய ஞான கண்ணை திறங்கள்ங்கிறார். அதனால்தான் சிவனுக்கு தேர்ட் ஐ, அந்த மூன்றாம் கண் காண்பிக்கப்படுது. ஏனென்றால் இறைவன் ஒருவர்தான், திரிநேத்ரி. திரிநேத்ரி என்றால் மூன்றாம் கண்ணுடையவர். அவரால் மட்டுமே நாம் ஒவ்வொருவருக்குமே மூன்றாம் கண்ணாகிய தெய்வீக ஆத்மசக்தி என்ற கண்ணை கொடுக்கக்கூடியவர். இறைவன் உணர்த்துவதாவது என்னவென்றால், இந்த அழியக்கூடிய எலும்பு சதையாலான உடல், அந்த உடல் உணர்வில் வந்த காரணத்தினால் நாம் அனைவரும் துக்கத்தில் ஆழ்ந்துவிட்டோம், பிரச்சனைகளில் ஆழ்ந்துவிட்டோம், பலவிதமான தீய சக்திகளால் ஆக்கர்ஷிக்கப்பட்டுள்ளோம். இதிலிருந்தெல்லாம் மீட்பதற்காகவே ஸ்வயம் இறைவன் பரம் ஜோதியானவர் மூன்றாம் கண்ணை நமக்கு கொடுப்பதற்காகவே வந்திருக்கின்றார். அந்த மூன்றாம் கண் என்னவென்றால் ஆத்மா என்ற கண். ஸோ நம்ம இந்த உடலில் இருந்தாலும், கண்களால் பார்த்தாலும், காதுகளால் கேட்டாலும், வாய் மூலம் நாம் பேசினாலும், பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பேசக்கூடிய சக்தி எதுவென்றால் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா. அது ஒரு தெய்வீக சக்தி, அழிவற்ற சக்தி, மகான் சக்தி, குணங்களால் நிரம்பிய ஒரு சக்தி அது. அந்த ஆத்மா என்ற விழிப்புணர்வை இறைவன் இப்பொழுது நமக்கு கொடுத்து நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை போக்கிக் கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த உயர்ந்த ஜோதி சொரூபமான இறைவனை யார் புரிந்து தெரிந்து என்னுடைய அப்பா என்று ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அவர்களுடைய அறியாமை இருள் அகற்றப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஒளிமயமான, ஒரு உயர்ந்த உன்னத வாழ்க்கையாக குணங்களும் சக்திகளும் அமைதியும் திருப்தியும் ஆனந்தமும் நிறைந்த வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட நம்முடைய இந்த வித்யாலயத்தில், இந்த இன்ஸ்டிடியூஷனில் 15 லட்சத்துக்கும் மேலாக தினந்தோறும் இறைவனால் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த எளிமையான ராஜ யோக தியான பயிற்சியை கற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை ஒரு அளவற்ற மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு வருகின்றனர்.
அப்படிப்பட்ட இந்த ஒரு தருணத்தில் நான் சொல்ல விரும்புவது, இறைவன் நமக்காக நாம் அனைவரின் உள்ளத்தின் ஆசைகளை உணர்ந்து பூர்த்தி செய்வதற்காகவே பகவான் இந்த பூமியில் அவதரித்துள்ளார் என்பதை நாம் உணரும் பொழுதுதான் அதனுடைய சுகங்களையும் இறை சக்திகளையும் இறை அன்பையும் இறை குணங்களையும் இறை தன்மைகளையும் அந்த தேவ நிலையை நாம் பெற முடியும். ஆகை சிவராத்திரி என்ற அந்த ராத்திரியின் அர்த்தம் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டோம். இரண்டாவது, நாம் கோவிலில் சென்று உபவாசம் இருக்கின்றோம். உப என்றால் அருகில், வாசம் என்றால் இருத்தல். உபவாசம் என்றால் இறைவனுக்கு சமீபத்தில் அருகில் இருத்தல் என்று பொருள். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கோயில் கோயிலாக போனாலும் சிவராத்திரி அன்னைக்கு கால் வைக்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ பக்த கோடிகள் வருவாங்க. காரணம் என்ன? இறைவனுக்கு மிக அருகில் இருப்பதாக நினைவு செய்கின்றனர். ஆனால் இறைவனுக்கு அருகில் இருப்பது என்பது எது? யார் இறைவனை நெருங்க முடியும்? இறைவனுடைய அருள் ஆசிகளை யார் பெற முடியும்? இறைவனுக்கு சமமாக யார் இறை சக்திகளை இறை குணங்களை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்கள்? அனைவரிடமும் அன்பு செலுத்துவது, அனைவரையும் ஒன்று சேர்ப்பது, ஒற்றுமைப்படுத்துவது மற்றும் அனைவர்கிட்டும் அனைவரிடமும் இருக்கக்கூடிய நற்பண்புகளையும் நற்குணங்களையும் கிரகிப்பது, இந்த மாதிரி நல்ல குணங்கள் யாரிடம் நிரம்பி இருக்கின்றதோ அவர்களே இறைவனுக்கு அருகில் இருக்க முடியும். இறைவன் தூய்மையின் கடல். அந்த தூய்மை சக்தியுடைய அந்த இறைவனை நாம் நினைக்கும் பொழுதுதான் நம்மிடத்திலும் நாம் தூய்மை சக்தியை பெற முடியும். பாருங்கள், இன்றைக்கி மனசில் எவ்வளோ இன்றைக்கி அழுக்கு குப்பை எவ்வளோ விஷயங்கள், இன்றைக்கி நேரம் இல்லை. காலையிலேருந்து மனசு என்ன ஆகுது? கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி தறிக்கட்டு ஓடுது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன செய்யணும் வழி தெரியல. கோயிலுக்கு போகிற நேரம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குது மனசு, திரும்பி வீட்டுக்கு தானே வரணும். கோயிலே வச்சுப்பாங்களா நம்மளை? இங்கே அமைதியாக இருக்குது, இங்கே நல்லா இருக்குது அப்படின்னா முடியாதே. அப்போ நம்முடைய இயல்பான குணம் எது என்பதை நாம் உணர்ந்து இறைவனை நாம் நினைவு செய்யும் பொழுது அந்த தூய்மை சக்தியை பெற முடியும். இறை அன்பை நாம் பெற்று நம்மிடம் இருக்கக்கூடியவர்கள் மீது நாம் அன்பை செலுத்த முடியும். ஆக நற்பண்புகளால் நிறைந்தவர்களே இறைவனுக்கு அருகில் இருக்க முடியும். ஆகவேதான் உபவாசம் செய்கின்றனர். அது மட்டுமல்ல, அநேக விரதங்களையும் அனுஷ்டிக்கின்றனர். சில பேர் சாப்பாடை ஒன்று விரதம் அனுஷ்டிக்கின்றனர், சிலர் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. பகவான் மேல் அன்பு ஸ்ரதை பாவனை, ஸோ அதற்கும் பலன் இருக்குது. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறார்? குழந்தைங்களே, இந்த உடலுக்கு நீங்கள் எந்த துன்பம் கொடுக்காதீங்க, இந்த உடலுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க. எந்த விரதத்தை கடைபிடிக்கணும்? உங்கள் மனசில் வரக்கூடிய வீண் எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், இப்படிப்பட்ட இந்த சிந்தனைகள் இருக்குல்ல, இது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சக்திகளை விரயமாக்குது. இதனால் எவ்வளோ இன்றைக்கி டிஸ்டர்பன்ஸும் ஒவ்வொருத்தங்களுக்கும் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள், விபரீத எண்ணங்கள், கட்டுக்கடங்காத எண்ணங்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை என்னிடத்தில் அர்ப்பணம் செய்யுங்கள்னு சொல்கிறார். எப்படி சில பேர் கோயிலுக்கு போனால் எதையாவது ஒன்று விட்டுட்டு வரணுங்கிற பழக்கம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. எதை விடுறாங்க தெரியுமா? எதை விடுறோம்? எது நமக்கு பிடிக்கலையோ அதை. சில பேருக்கு பாவக்காய் கசக்கும் பிடிக்காது, உடனே கடவுள்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னிலேருந்து நான் பாவக்காயை உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதுக்கு பேர் விரதமா? இல்லையே. இறைவன் என்ன சொல்கிறார்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற குணங்கள் இருக்குல்ல, கோபத்தை கொடுத்துடலாமே அவருக்கு, இது மிகப்பெரிய பரிசு.
பாருங்க, இதை தான் இறைவன் எதிர்பார்க்கிறாரு. எதை? நமக்குள்ளர நம்ம முன்னேற்றத்துக்கு எது தடை கொடுக்குது, நம்மளுடைய வாழ்க்கையில் எது தடையாக இருக்குது, அந்த தேவையில்லாத தீய குணங்களை நம்ம இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யணும். சரி, அதனால தான் பார்த்தீங்கன்னா மூன்று வில்வ இதழ்களை கொன்ற அந்த வில்வத்தை போட்டு தான் என்ன பண்ணுறாங்க, பூஜிக்கின்றார்கள். அன்ற மூன்று இதழ்கள் என்னென்ன பாருங்க, பூஜை செய்யும்போது இப்படி தான் போடுறாங்க, அன்பை போடுறாங்க, இப்படி புஷ்பங்களை அர்ப்பிக்கிறாங்க. அந்த அர்ப்பணம் என்ன? உடல், மனம், பொருள் சர்வமும் உன்னுடையது, சிவார்ப்பணம் என்று இறைவனுக்கு மிக அன்புடன் அனைத்தையும் தன்னுடையது அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விடுகின்றனர். பாருங்கள், ஒரு சின்ன குழந்தை பிறந்தோன்னா முதல்ல கோயில் கொண்டுட்டு போகிறாங்க. அந்த குழந்தைய கோயில் தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, சன்னிதானத்தில் போடுறாங்க. அப்பா இறைவா, இந்த குழந்தை நீ கொடுத்தது, இது உன்னுடையதுன்னு. எவ்வளோ நேரத்துக்கு? அந்த நினைக்கிற நேரம் மட்டும்தான். திரும்பி அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டாங்கன்னா யார் குழந்தை அது? யார் குழந்தை? கடவுள் குழந்தைன்னு நினைப்போமா? இல்லை, என் குழந்தை, என் குழந்தை. பாருங்க, எனதுங்கிறதுல எவ்வளோ உரிமை இருக்குது. அந்த மாதிரி இறைவனை நாம் என்னுடையவர் என்று உள்ளபூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை அவர் தன்னுடைய குழந்தையாக பாவிப்பார். அதனால்தான் இறைவன் நம்ம அம்மா அப்பான்னு சொல்கிறோம். ஏன் அம்மா அப்பான்னு சொல்கிற? தாயும் மாணவர். பாருங்கள், மதுரை இந்த மாநகரம் சிவனுடைய லீலைகள் புரிந்த இடம், ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த பூமி இடம். உலகத்தில் எத்தனையோ இடங்கள் இருக்குது, ஆனால் இங்கே உள்ள புகழ் வேறு எங்கேயுமே வராது. இறைவனுடைய சரித்திரம் இங்கே புகழ் பாடப்படுது. எத்தனை இடங்களில் புகழ் பாடப்படுது, நமக்கு நினைவு ஏற்படுத்துது. சிவன் எப்படிலாம் லீலைகளை செஞ்சார் என்ன? ஒருத்தவங்க இந்த பூமிக்கு வராத ஒருத்தவங்களுக்கு நினைவு சின்னத்தை வைப்போமா? யோசிச்சு பார்ப்போமே. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்திருக்கார், அதனால் அவருக்கு ஸ்டாச்சு வைக்கிறோம். புத்தர் வாழ்ந்தார், நல்ல கருத்துக்களை போதிச்சார், அவருக்கு சிலை வச்சுருக்கோம். மகான் காந்தி வந்தார், அநேக பேருக்கு அகிம்சையை பற்றி எடுத்துரைத்தார், அவருக்கு ஸ்டாச்சு வச்சுருக்கோம். மகான் விவேகானந்தர் வந்தார், எத்தனையோ ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் வந்தாங்க, நல்வழி காட்டினாங்க, அதற்காக நம்ம ஸ்டாச்சு வச்சுருக்கோம். ஆனால் சிவ பரமாத்மாவுக்கு பெரிய கோவில்கள் கட்டப்பட்டிருக்குது. பாரதம் முழுக்க பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள். இப்போ அதோட கருத்து என்ன, அர்த்தம் என்ன? அவர் இந்த பூமியில் 1936 பிதாஸ்ரீ பிரம்மா, அவருடைய ஃபோட்டோ தான் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. அவர் மூலமாக இறைவன் சமமாக நமக்கு சமமாக பேசுகிறார். இறைவனுடைய அந்த அன்பான குரல் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். இறைவனுடைய அந்த குரலை கேட்கும்போது, அந்த இனிமையான கானத்தை கேட்கும்போது எல்லா துக்கங்களும் மறைந்து விடுகிறது. நமக்கு எவ்வளோ துக்கம் இருந்தாலும், எப்படி ஒரு குழந்தை விளையாண்டு ரொம்ப களைச்சி போய் அம்மானு மடியில் வந்து படுக்கும்போது உலகத்தையே அது மறந்துடும். அம்மாவோட மடியில் எல்லா சுகத்தையும் அதை அடையுது. அந்த மாதிரி தான் நாம் அனைவரும் இறைவன் வந்திருப்பதை நாம் தெரிந்து அவரை நாம் தாய் ரூபத்திலும் தந்தை ரூபத்திலும், அவரை நாம் உயர்ந்த சுப்ரீம் டீச்சராகவும் இருக்கின்றார். அதனால தான் தினம் படிப்பிக்கின்றார். இறைவனால் கற்றுக் கொடுக்கக்கூடிய தியானம்தான் இந்த எளிமையான குடும்பத்தில் இல்லற மக்களுக்கு, இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்காக இந்த ராஜயோக தியான பயிற்சி, எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சி நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது எல்லையற்ற ஆனந்தத்தை அடையலாம். பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அதில் எல்லா கேள்விகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியது தான் இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த மகாவாக்கியம். அப்போ அந்த இறைவன் ஜோதி,
இப்போ நம்ம ஜோதியினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். சிவஜோதி, பரம்ஜோதி, மகாஜோதி, அருள் நிறைந்த ஜோதி என்று புகழ் பாடுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் என்ன கூறுகின்றார்? எப்படி ஒரு அழகான தீபம் ஏற்றும் பொழுது நம்மளுடைய முகம் மலர்ந்திருக்குது, மகிழ்ச்சியோடு ஏற்றுறோம் அதை. ஏன் தீபத்தில் ஐந்து முகங்கள் காண்பிக்கப்படுது, அதோட அர்த்தம் என்ன? முதல்ல அன்பின் அடையாளம் பாருங்கள், அந்த ஒளியை பார்க்கும்போதே நமக்கு ஒரு அன்பு ஈர்க்கப்படுது, அதான் ஈஸ்வரிய அன்புன்னு சொல்கிறோம் அதை. எந்த சுப காரியங்கள் நாம் செய்ய தொடங்கினாலும் தீபம் ஏற்றிதான், சிவனை நினைவு செய்துதான் நாம் அந்த காரியத்தை, சுப காரியத்தை நிறைவு செய்கின்றோம் இல்லையா? அப்போது அந்த அன்பினால் ஈர்க்கப்படுகிறது தீபம். ரெண்டாவது அறிவு, ஞானம். ஞானம்னா என்ன பாருங்க, எல்லா வெளிச்சத்தில் எப்படி இருக்கு, நமக்கு தெளிவு இருக்குதே, வெளிச்சத்தில் எப்படி இருக்கு, நமக்கு சந்தேகம் வருதா? இல்லை, தைரியம் வருது, அதோட அடையாளம். மூன்றாவது அந்த தீப ஜோதி என்பது பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்க வல்லது. தீபம் ஏற்றின உடனே நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் சுத்தமான எண்ணங்கள் வருது, உயர்ந்த எண்ணங்களை செய்ய தொடங்குகிறோம், கடவுளை நினைக்க தொடங்குகிறோம். நான்காவது அமைதியை கொடுக்க வல்லது அது. அலைபாய்ந்த மனம் அந்த ஜோதியை பார்த்தோன்னா ஒருமுகத்தன்மைக்கு வந்துடுறது. அதனால தான் கோயிலில் ஜோதி காட்டக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கண்களை மூடிடுறோம். ஏன்? மனசை ஒருமுகப்படுத்தக்கூடியது. ஸோ ஐந்தாவது அவேர்னஸ் கொடுக்குது, விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது. சக இந்த மகா ஜோதி இறைவனின் ஒரு நினைவு சின்னமாகிய இந்த தீபத்தை நாம் ஏற்றி அந்த ஜோதியை பார்த்து உங்கள் மனதில் என்னெல்லாம் ஆசைகள் வச்சுருக்கீங்க, எல்லா ஆசைகளையும் இறைவனிடம் நீங்கள் மனமிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறது நடக்குதா இல்லையான்னு அப்புறம் நீங்களே வந்து சொல்லுவீங்க. நம்மளுடைய உள் உணர்வுகளை மனுஷங்களால் கிரகிக்க முடியாது. நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர் யார்? இறைவன் ஒருவர் தான். எந்த நேரம் என்ன தேவை அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது தாய்க்கு தான் தெரியும். அதே போல தான் இறைவன் படைப்பாளர் அவருடைய படைப்புகளாகிய நமக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எது தேவை, எவ்வளவு தேவை, அனைத்தையும் வழங்கக்கூடிய வல்லல் இறைவன், ஈஸ்வரன். ஸோ அவரை நாம் மனமிட்டு நினைவு செய்வோம், அதுக்கு பெயர் தான் தியானம்னு சொல்கிறோம், தீப தியானம். பாருங்கள் அழகான பேர், தீபம் ஏற்றினால் பத்தாது, தியானிக்கணும். தியானம் பண்ண காட்டுக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே மனசை ஒருமுகப்படுத்தினா போதும், அதுதான் தியானம். கஷ்டம்லாம் கிடையாது மனசை ஒருமுகப்படுத்துறது, மனசோட இயல்பு எண்ணங்களை நினச்சிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் என்ன பண்ணணும், இறை சிந்தனை மிக்க எண்ணங்களாக மாற்றணும். இது கஷ்டம் இல்லையே, கடினமான வேலை இல்லையே. அப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல நாளில் நம்ம இறைவனை நினைவு செய்வோம். இப்போ நான் தியான வர்ணனை கமெண்ட்ரி கொடுக்குறேன். ஈஸ்வரன் இருக்குமிடம் ஜோதி லோகம், பிரகாஷ உலகம், பிரம்ம மகத் தத்துவம் என்று சொல்லக்கூடிய இடம், சிவலோகம், பரலோகம், ஆத்மலோகம், சாந்தி தாமம், முக்தி தாமம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடம் எங்கே இருக்குது? இந்த புவியீர்ப்பு சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட உலகம் அது. அங்கிருந்து தான் இறைவன் இந்த பூமியில் வந்துள்ளார். நாம் ஒவ்வொருத்தங்களுடைய வீடும் அங்கே தான் இருக்குது. தனியாக வந்தோம், தனியாக தான் செல்ல வேண்டும். எதுவுமே எடுத்துட்டு வரலை, எதுவுமே எடுத்துட்டும் போக முடியாது. கீதையில் அழகான மகா வாக்கியம் என் ஆள் மனசை தொற்றுருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
பகவான் கேட்பாரு, ஹே அர்ஜுனா, நீ எதை எடுத்துட்டு வந்த இழப்பதற்கு? உன்னுடையது எது என்பதை சொல் அப்படின்னு கேட்பார். அப்போதான் இவருக்கு யோசனை வரும். ஆமாம், நாம் எதை எடுத்துகிட்டு வந்தோம்? பிறக்கும் போது எதை எடுத்துகிட்டு வந்தோம்? ஒன்றுமே இல்லையே. அப்போ நீ ஏன் அழற? நீ பணத்தை கொடுத்து புக்ஸை வாங்கலாம், அறிவை வாங்க முடியுமா கேட்பார். நீ பணம் கொடுத்து உணவை வாங்கலாம், ஜீரண சக்தியை வாங்க முடியுமா? முடியுமா? முடியாதே. சார், அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்ம இறைவனை மனம் ஒன்று நினைவு செய்யும் பொழுது தான் நமக்கு பாதுகாப்பு. நமக்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்துக்கே பாதுகாப்பு, இந்த உலகத்துக்கே பாதுகாப்பு அதுதான். அப்போ தியானம் என்பது ஒரு அருமருந்து நமக்கு. இப்படி உடலுக்கு மருந்து தேவை, அந்த மாதிரி நம்மளுடைய மனதுக்கு மருந்து எது? மெடிடேஷன். இப்போ நம்ம தியானம் செய்வோம். இறைவன் பரம் ஜோதியை நம்ம மிக அன்பாக நினைவு செய்வோம். எல்லாருமே கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. சாந்தி. ஒரு நிமிடம் நாம் அந்த தீபத்தை பார்த்து இறைவனை தியானிப்போம். அவரவருடைய இருப்பிடத்திலேயே நின்று கொண்டு உள்ளன்போடு இறைவனை நாம் தியானிப்போம். இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் இறைவனிடம் நாம் இப்பொழுது சமர்ப்பணம் செய்வோம். தீபஜோதி பரமாத்மா இந்த இடத்தில் இருக்கின்றார். அவர் வந்துள்ளார். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவருடைய தலையின் மீது இருக்கின்றது. அமைதியாக அமரவும்.